ஹலோ எவ்ரிவன், நான் மணி. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, சிம்பிளாக உங்கள்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு வந்து போர் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? நான் வந்து வீடியோ கேம்ஸ் விளாடுவேன், சம்டைம்ஸ் வந்து வீடியோ கேம்ஸ் விளாடுவேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மூவிஸ் தான் நான் பார்ப்பேன். செகண்ட் சாய்ஸ் தான் வந்து நம்ம வந்து வீடியோ கேம் விளாடுவேன். மறக்காமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம அந்த கேமு, அதாவது முக்கியமாக நம்ம டைம் பாஸ் லிஸ்ட்டில் வந்து இருக்கிற அந்த கேமை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் சைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மூவிஸ் தான் இருக்கும், மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. செகண்ட் சைஸ் வந்து கேம்ஸ் வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. மூணாவதாக தான் அந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டு அந்த சேர் சேட்டு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இது மாதிரிலாம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பேசிக்காக நம்ம இந்தியாவோட ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் எதுனா அந்த கேம்ஸ் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் அடல்ட்டாக சொல்லலை, இந்த குழந்தைங்க அதாவது டீனேஜ் பசங்களாம் வந்து அதிகமாக அவங்களோட டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த கேமில் தான் அப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுவும் இல்லாமல் வந்து இந்த வீடியோ கேம்ஸ் வந்து விளையாடுறதுல வந்து இந்த வேர்ல்ட்லேயே வந்து இந்த உலகத்திலே வந்து அதிகமாக வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுறது எந்த கண்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியா தான்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி வந்து வீடியோ கேம்ஸுக்கு வந்து அடிக்டாக இருக்கிறவங்க வந்து அதிகமாக இருக்கிறது யார், எந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுவும் இந்தியா தான். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்படிப்பட்ட அந்த கேம்ஸோட அந்த முதல் படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது இப்போ இந்த லைட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த லைட்டை வந்து கண்டுபிடிக்க செஞ்சவர் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தாமஸ் அல்வா எடிசன். அவர் தான் வந்து அந்த பல்பை கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முதல் ஸ்டெப்பை வந்து எடுத்து வச்சவர். ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோ கேமை வந்து அதாவது கண்டுபிடிக்க வந்து ஒரு முதல் ஸ்டெப்பை வந்து எடுத்து வச்சவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வில்லியம் சொல்லிட்டு ஒருத்தர். ஆக்சுவலி இந்த வீடியோ கேம் வந்து எப்போ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ கேம் வந்து எப்போ மேக் பண்ணாங்கன்னா 1958 அக்டோபரில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இது எந்த மாதிரி கேம்னு பார்த்தோம்னா சிம்பிளாக ஒரு 2D டென்னிஸ் மாதிரி. நான் எனக்கு என்ன இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நானும் கேம்ஸ் விளாண்டுருக்கேன். அது எந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தோம்னா நான் 10th படிக்கும்போது சூப்பர் மேரியோன்ற ஒரு கேமு. இப்போ வந்து நான் அது வந்து ஒரு சப்பா கேம் மாதிரி பார்க்குறாங்க. பட் வந்து எனக்கு அப்போவே வந்து அது ஒரு பெரிய கேம் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு விஷயமும் அதாவது கேமில் வந்து அவ்வளோவா டெவலப் இல்லை. அந்த ஒரு 6 வருஷத்தில் வந்து நம்ம வந்து ஒரு சிட்டிக்குள்ளே போயிட்டு அங்கேயே சர்வைவ் பண்ணுற மாதிரி கேம்ஸ்லாம் வந்து டெவலப் ஆயிடுச்சு. இந்த ஒரு 6 வருஷத்தில் வந்து எவ்வளோ டெவலப் ஆயிருன்னு சொல்லிட்டு பாருங்கள். டெக்னாலஜிக்கல் லெவலில் இந்த டெக்னாலஜிக்கல் லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் அதாவது இம்ப்ரூவ் நல்லா ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வந்து போனாலும் அது வந்து நிறைய பேர்த்த வந்து டெவலப் பண்ணணும். டெக்னாலஜி டெவலப் ஆக வந்து நம்ம ஹியூமனோட லைஃப் வந்து டெவலப் ஆகணும் சரிங்களா. ஆனால் வந்து நிறைய டீனேஜ் பசங்களோட லைஃப் வந்து இந்த கேம்ஸில் வந்து அடிக்ட் ஆகி அவங்களோட வாழ்க்கையை வந்து இதோட முடிஞ்சு போகிற லெவலுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு கேமுக்கு அதாவது இந்த பப்ஜிலேயும் வந்து அடிக்ட் ஆகி நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க. உங்களுக்கே தெரியும், டெய்லி நியூஸ் வந்துட்டுருக்கு. அட்லீஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 10-15 பேராவது இறந்துடுறாங்க. அந்த நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த ஈரோட்டில் ஒரு பையன் வந்து சதீஷன் நினைக்கிறேன் அந்த ஒரு பையன் வந்து பப்ஜியில் வந்து அடிக்ட் ஆகி இறந்து போனான். ஓகே, இந்த அடிக்டார கேமை வந்து ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இந்த அடிக்டார கேம்லாம் வந்து அடிக்ட் ஆகி அவங்க ஓவராக விளையாடுறதுனால தான் வந்து இறந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு சில கேம்ஸ் வந்து இந்த கேம்ஸை விளையாடுறதுனாலே வந்து இறந்து போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 10 கேம்ஸ் வந்து இந்த வேர்ல்ட்லேயே வந்து ரொம்பவும் டேஞ்சரஸான கேம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டேஞ்சரஸான கேமில் வந்து நிறைய கேம் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக ஒரு 10 கேம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது டாப் 10 லிஸ்ட்டில். அந்த 10 கேம் தான் அந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த டாப் 10 லிஸ்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுமா தான் நம்ம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் வந்து அந்த டாப் 10 லிஸ்ட்டில் வந்து நான் 10லேருந்து வரேன் சரிங்களா. இந்த டாப் 10 லிஸ்ட் டேஞ்சரஸ் கேமில் வந்து 10th இடத்துல இருக்கிறது இந்த கேம் சொல்லிட்டு பார்த்தோம்னா சார்லின் சேலஞ்சுன்னு ஒன்று ஒரு கேமு. இது வந்து வீடியோ கேம் கிடையாது, இது ஒரு ஆஃப்லைன் கேம் தான்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்பவும் வந்து பழைய கேமு. இது வந்து நீங்கள் வந்து காஞ்சூரிங் மூவி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். 1 or 2 தெரில, ஒரு பையன் வந்து ஒரு ஸ்கொயர் ஷீட்டில் வந்து ஒரு 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சுக்குவாங்க. நான் சைடில் வந்து போஸ்ட் பண்ணுற அந்த இமேஜ் வந்து பார்த்துக்கோங்க. அதில் வந்து SR NO சொல்லிட்டு ஆப்போசிட் குவாட்ரண்ட்ஸில் வந்து போட்டுருவாங்க. அதாவது SNO அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து 2 பென்சில் வந்து வச்சுக்குவாங்க, இப்படி கிராஸாக வந்து வச்சுக்குவாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து டேமான்ஸ்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி ஒரு கேமு. அதாவது பேய்கிட்ட வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு செட்டப் அந்த செட்டப்பை நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு ஒரு பேப்பரில் வந்து ஒரு 4 குவாட்ரண்ட்டாக பிரிஞ்சுக்கிட்டு SR NO போட்டுட்டு ஒரு 2 பென்சில் வந்து கிராஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அது டேரெக்டாக வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேமான்ஸ் ஆர் யூ தேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா சப்போஸ் வந்து உங்களை சுற்றி பேய் இருந்துச்சுன்னா அது வந்து எஸ்ஐ நோக்கி வந்து அது திரும்பும். சப்போஸ் வந்து பேய் இல்லைன்னா அது வந்து நோன்ற ஒரு அந்த காட்டன் டப்பை நோக்கி வந்து திரும்பம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னடா பயம் இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த அடல்ட் பசங்களாம் வந்து இதை நம்புறது கிடையாது. ஏன்னா நானே நம்ப மாட்டேன், நானும் அதை வந்து விளையாட ட்ரை பண்ணவும் மாட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் போது வந்து பயம் இருக்கும் சரிங்களா. எனக்கு இருக்குது, நான் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நான் போய் சொல்ல விரும்பலை.
இது வந்து மோஸ்ட்லி வந்து பாதிக்கிறது எந்த குழந்தை, அதாவது எந்த மாதிரி வயசான பசங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த டீனேஜ் பசங்க தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இதில் இந்த கேமை வந்து இந்த கேமில் வந்து விளையாடுறதுனால வந்து அவ்வளோ இம்பாக்ட் வரது இல்லையாமா, அதில் வந்து ஒரு ஒரு இது இருக்குது, ஒரு கதை இருக்குது. அது என்னென்னா, நீ இந்த கேமில் வந்து உள்ளே இன்வால்வ் ஆகிட்டிங்கன்னா, ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோஸ்ட்டு வந்து கேட்குறீங்க, அப்படி கேட்கும்போது வந்து அதில் அந்த கோஸ்ட்டுக்கிட்ட இருந்து வந்து எந்த ஒரு பதிலும் வரலினா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க ஆனால் அந்த பென்சில் வந்து திரும்பவே இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுக்கோமே, அப்படி திரும்பலனா அந்த கோஸ்ட் வந்து உங்களை வந்து பழி வாங்கிடும், உங்களை வந்து கொன்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால வந்து சின்ன சின்ன குழந்தைகளை வந்து பயந்துடுறாங்க. ஸோ நான் வந்து கேட்டுட்டேன் ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, நான் என்ன என்னை வந்து கொன்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா குழந்தைங்க வந்து பயப்படுறதுனால இந்த கேம் வந்து ஒரு டேஞ்சரஸ் கேமாக வந்து வச்சுருக்காங்க. இதை வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரீஸில் வந்து சொல்லியிருக்காங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் இப்போ சொல்கிற கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன், எந்த ஒரு கேமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்லேயும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ 9th ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா, தி சால்ட் அண்ட் ஐஸ் சேலஞ்ச், அதாவது பனியும் உப்பு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு என்னென்னா, நார்மலாகவே நம்மளோட அந்த விண்டர் சீசனில் பார்த்தோம்னா, இந்த குளிர்காலத்தில் பார்த்தோம்னா, நம்ம உடம்புல அந்த ஸ்கின்ல வந்து அந்த வியர்வை சுரப்பிங்கன்னு சொல்லுவாங்க, அந்த வியர்வை சுரப்பி சுரக்கிறதுனால நம்ம நார்மலாகவே நம்ம ஸ்கின்ல வந்து உப்பு தான் இருக்கும். எனக்கு வந்து அந்த வடிவில் ஒரு தடவை அந்த குவாட்டர் அடிச்சுட்டு, அதாவது அந்த தண்ணி அடிச்சுட்டு நக்கி பார்ப்பு பாருங்கள், அங்கே வந்து நக்கி பாருங்கள், உப்பு இருக்கிறத உப்பு இருக்கிறத வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த உப்பு என்ன என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த விண்டர் சீசனில் வந்து அந்த பனியோட வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து, அதாவது அந்த பனி சீசனில் வந்து உங்களோட தோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பெயினை வந்து, அதாவது பெயின் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த உப்பும் அதாவது அந்த சால்ட்டும் ஐஸும் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ட் மாதிரி பண்ணி அது வந்து -18 டிகிரி செல்சியஸுக்கு வந்து கொண்டு போகுதாமா. அப்படி போகும்போது உங்களோட அந்த ஸ்கின்ல வந்து ஒரு ஒரு விதமான எரிச்சல் மாதிரி வரும். ஸோ அது வந்து ஒரு பெயினாக மாறுது. அந்த ஓவர் அதாவது ஓவராக அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும்போது இந்த ஊமை குத்து குத்தனா வந்து உள்ளே, அதாவது வெளியே வந்து ரத்தம் தெரிய வராது, பட் வந்து உள்ளே வந்து அப்படியே அந்த பிளட் வந்து ஃபார்ம் ஆயிரும். அந்த மாதிரி வந்து அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து உள்ளே அப்படியே அந்த ஸ்கின்னுக்குள்ளே வந்து ரத்த கட்டி, அதாவது ரத்த கட்டி மாதிரி அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதை வந்து பெயினை வந்து க்ரியேட் பண்ணுன்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து நேச்சுரலான ஒரு விஷயம். பட் வந்து இந்த சால்ட் அண்ட் ஐஸ் சேலஞ்சுனா நார்மல், அதாவது இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு சேலஞ்ச், அதாவது நீங்கள் வந்து உப்பு நல்லா தடவிக்கணும், அதாவது நான் நல்லா ஒரு சம்மர் சீசன் அப்போ கூட வந்து இதை பண்ணலான்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சால்ட் வந்து நல்லா தடவிட்டு அதில் வந்து நீங்கள் ஐஸை வச்சிங்கன்னா ரொம்ப வந்து பெயினை வந்து அங்கே வந்து அக்யூர் பண்ணும். ஸோ அப்படி வந்து பெயின் ஆகும்போது இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னா, ஒரு 4-5 பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த அந்த வழியை வந்து யார் வந்து அதிக நேரம் வந்து தாங்குறாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒரு, அதாவது ஃபிசிக்கலாக வந்து இதை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால இம்பேக்ட் பண்ணுறதுனால ஒரு இது வந்து ரொம்பவும் டேஞ்சரஸான கேம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து இதையும் வந்து யாரும் ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். ஸோ 8th கேம் என்னென்னா, அதாவது 8th ஒன் என்னென்னா, தி கட்டிங் சேலஞ்ச், அதாவது ஒரு பிளேடு இல்லைனா ஒரு கத்தி நைஃப் எடுத்துக்கிட்டு உங்களோட அந்த கையை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஃபோட்டோ இல்லைனா ஒரு வீடியோ மாதிரி எடுத்து உங்களோட FB இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுறது. இதை வந்து நான் என்னடா பண்ண போ, நான் எப்படி இந்த கேமை வந்து விளையாடி நான் எப்படி இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதை வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு டீமே இருக்காங்க. நீங்கள் வந்து இதை நீங்கள் இப்படி வந்து அந்த கேம்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகிட்டிங்கன்னா உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்களாமா, எப்படின்னா நீ இப்படி பண்ணிலனா உங்களை வந்து உன்னோட போஸ்ட்டில், அதாவது நீ என்னென்ன, அதாவது ப்ரைவேட்டாக நீங்கள் என்னென்ன பண்ணிங்களோ அதெல்லாம் வந்து பப்ளிக்காக வந்து போஸ்ட் பண்ணிடுவேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து தெரியுற மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி வந்து செய்ய சொல்லுவாங்களாமா. ஸோ நீங்கள் வந்து செஞ்சுதாகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேமையும், அது இது ஒன் ஆஃப் வீடியோ கேம்ன்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது இப்படி ஒரு இந்த ஒரு, அதாவது இப்படி வந்து, அதாவது ஃபிசிக்கலாக வந்து இன்ஜூர் பண்ணுறதுனால இந்த ஒரு கேமும் வந்து ஒரு டேஞ்சர், அது ஒரு ஆபத்தான கேமை வந்து பார்க்குறாங்கன்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். 7th கேம் என்னென்னா, அது 7th ஒன் என்னென்னா, கலோன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமு. அப்படின்னா என்னென்னா, ஒரு அதாவது ஒரு 3.6 லிட்டர் மில்க் இருக்கிற ஒரு பாட்டிலை வந்து ஒரே, அதாவது பாட்டம் சிப் அடிக்கணும், அதாவது ஒரே இதில் வந்து நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரே இதில் வந்து முடிச்சிடணும். ஸோ இதுதான் வந்து சேலஞ்சு. இதில் வந்து இதில் என்னடா இருக்குது, நான் வந்து அதாவது இந்த ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த பீர்லாம் வந்து 8 பீர் வந்து ஒரே இதில் அடிப்பாங்க. ஸோ அதாவது கொஞ்சம் கேப் விட்டு அடிப்பாங்க. பட் வந்து இந்த 3.6 லிட்டர்ன்றது வந்து ரொம்ப வந்து பெருசுன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி அடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பேசிக்காக வந்து நம்ம எல்லாமே வந்து அதாவது ஆட்டம்ஸ்னால ஆன ஒரு பொருள் தான்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாமே வந்து ஆட்டம்ஸ்னா, அதாவது அணுக்களால் ஆன ஒரு உருவன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுதான். ஸோ அந்த ஓவராக எந்த ஒரு ட்ரிங்காக இருந்தாலும் சரி, மில்க்கு மட்டும் கிடையாது, வாட்டராக இருந்தாலும் சரி, ஒரே நேரத்தில் வந்து 3.6 லிட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா உங்களோட செல்லில் வந்து அதிகமாக நீர் ஏறி உங்களோட உடம்பே வந்து எப்படின்னா ஒரு சடனாக வந்து உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும், மேபி வந்து டெத் கூட நடக்கலாம், அதாவது உயிருக்கே கூட ஆபத்தாக முடியலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆபத்தான கேமை வந்து பார்க்குறாங்க அந்த வேர்ல்டில் வந்து, அதாவது இந்த ஒரு சேலஞ்சு, அதாவது இந்த ஒரு கேமே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். 6th ஒன் என்னென்னா,
ஃபைவ் ஃபிங்கர் ஃபில் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமு, நான் சைடில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஆக்ஷன் மூவிஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. பேசிக்காக வந்து அந்த கேமில் வந்து ஒரு ஷார்ப் நைஃப் எடுத்துக்குவாங்க, தன்னோட அஞ்சு வரல வந்து நல்லா அப்படி விரித்து வச்சுக்கிட்டு தன்னோட அந்த டேபிள் மேலே ஸ்பீடாக வந்து அதில் அடிப்பாங்க, அப்படியே வேகமாக அடிப்பாங்க. அப்படி வந்து யார் வந்து ஸ்பீடாக அடிக்கிறாங்களோ, ஸ்பீடாக வந்து அந்த விரல் மேலே படாத அப்படி அடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால வந்து என்ன நடக்குன்னா, ஜஸ்ட்டு மிஸ் ஆனிச்சுன்னா அந்த உங்களோட அந்த விரலே வந்து போயிடும். இது வந்து ஒரு ரொம்பவும் வந்து ஒரு ஆபத்தான கேம்ன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். யாரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். ரொம்ப சின்னதாக கூட இன்ஜுரி ஆனாலும் ரொம்ப வந்து பிளட் வந்து லாஸ் ஆயிரும். ஏன்னா வந்து சின்ன குழந்தைகளாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டான்றதை நான் இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிக்கிறேன். இது வந்து ஒரு ஆபத்தான கேமை வந்து பார்க்குறாங்க. ஃபிஃப்த் ஒன் என்னென்னா டைஃபாய்டு சேலஞ்ச் அப்படின்னு என்னென்னா, இந்த கேமில் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இது அதாவது துணி பவுடர் கொடுத்துருவாங்க, அதாவது சலவை பவுடர்னு சொல்லுவாங்க. இந்த துணிலாம் வந்து அலசறதுக்கு முன்னாடி வந்து அதில் போட்டு ஊற வைப்பாங்க. ஸோ அந்த பவுடர் வந்து கிழிச்சு, அதாவது அந்த பவுடர் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒன்று கொடுத்துருவாங்களா, அதை வந்து பிரிச்சுட்டு அதை வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். அது சாப்பிட்றதுனால வந்து ஃபிசிக்கலாக வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அதில் முக்கியமாக வந்து வயிற்று போக்கு, அதாவது இந்த லூஸ் மோஷன் வரும். அப்படி வந்து யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு வருதோ அவங்க வந்து ஃபஸ்ட்டாக வந்து லாஸ் ஆயிடுவாங்க. அப்படி வந்து கடைசியாக வந்து யாருக்கு வருதோ, அதாவது கடைசியாக வந்து யாருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகுதோ அவங்க தான் வந்து வின்னர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, யார் வந்து அதிக நேரம் தாக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆபத்தான கேம்ன்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபிசிக்கலாக மற்ற ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் என்னென்னா மேரியம்ஸ் கேம் சொல்லிட்டு ஒரு கேமு, மேரியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமு. இது ஆக்சுவலி இந்த கேம் வந்து சின்ன சின்ன குழந்தைகளை தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா அந்த காட்டு சைடு, அதாவது அந்த காட்டு சைடெலாம் வீடு இருக்கும் தெரியுமா, அது சிட்டிக்கு அவுட்டர் சைடில் இருக்கும், அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற குழந்தைகளை, சின்ன சின்ன குழந்தைகளை தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இந்த கேம்ஸில் வந்து எந்த மாதிரினா, ஒரு சின்ன ஒரு குழந்தை காட்டுக்குள்ளே மாட்டிக்கிச்சு, அது இது ஒரு வீடியோ கேம் தான் ஃபஸ்ட்லேயே நான் இந்த இது வந்து ஒரு வீடியோ கேமு, இதை வந்து ஃபஸ்ட்லேயே சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ கேமில் எப்படின்னா ஒரு ரொம்ப வந்து ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு வாய்ஸ் கமாண்ட் ஒரு மாமா சின்ன சின்ன குழந்தைகளை வந்து இது ரொம்ப வந்து இம்பாக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அந்த வீடியோவும் சரி இந்த ஆடியோவும் சரி ரொம்ப வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் மாமா. ஸோ அது ஒன்ஸ் வந்து அதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து டிப்ரெஷன் பண்ணி அதை அவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் விளையாட சொல்லுவாங்களாமா. இதுக்கும் தனியாக ஒரு டீம் இருக்குது. இந்த கேமில் வந்து பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த காட்டில் வந்து ஒரு சின்ன குழந்தை மாட்டிக்கிச்சு, நீ வந்து உள்ளே போயிட்டு அந்த குழந்தைய வந்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஸோ அந்த குழந்தையும் வந்து நம்பி உள்ளே போகும், உள்ளே அந்த காட்டுக்குள்ளே போகும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த வந்த வழி மறந்துடும், ஏன்னா சின்ன குழந்தை இல்லையா, அந்த வந்த வழி மறந்துடும். ஏன்னா இப்போல்லாம் வந்து நடக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வந்து சின்ன சின்ன குழந்தைகளாம் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி வந்து போகும்போது அந்த வழியும் மறந்துடும். மறுபடியும் அந்த குழந்தை வந்து, அதாவது ஆஸ் யூஸ்வலாக நடக்கிறது சொல்கிறேன், மறுபடியும் அந்த குழந்தை வந்து அந்த கேமுக்கிட்டே கேட்குமாமா, எனக்கு அந்த வழி மறந்து போச்சு, எனக்கு வந்து கொஞ்சம் வழி சொல்கிறே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குமாமா. அப்படி வந்து அந்த டீம் வந்து மறுபடியும் வழி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது வந்து அந்த பொண்ணு வந்து மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது அவங்ககிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு தெரியாமே அப்படியே கேட்டு கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிறது. அதை வச்சு அந்த பொண்ணை வந்து பிளாக்மெயில் பண்ணி அந்த மாதிரி வந்து சீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் இந்த கேமில் வந்து என்ன பேசிக்காக என்ன நடக்குன்னா, அப்படி அந்த குழந்தை வந்து அப்படி காட்டுக்குள்ளே போகும்போது மேபி காணாமல் கூட போகலாம், இல்லை கிட்னாப் கூட, அதாவது வேறு யாராவது கடத்திட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தை வந்து காணாமல் போக, அதாவது இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் டேஞ்சரஸ் ஆன்லைன் கேம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் ஒன் என்னென்னா சின்னமன் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சின்னமன் சேலஞ்சுனா என்னென்னா லவங்கம் பட்டை பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது தமிழில். இது என்னென்னா ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஒரு லவங்கப்பட்டை பவுடர் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு 16 seconds, அதாவது 1 minute எந்த ஒரு தண்ணி, அதாவது தண்ணி குடிக்காமல் தண்ணி யூஸ் பண்ணாமல் வித்தவுட் வாட்டரோட நீங்கள் வந்து அதை வந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக வந்து நிறையா வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக உங்களோட அந்த லங்ஸை வந்து பாதிக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அதை சாப்பிடும்போது இந்த தொண்டை இருக்கு பாருங்கள், நீங்கள் வந்து தண்ணி குடிக்காமல் அதை சாப்பிட்டீங்கன்னா இந்த தொண்டை அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே அந்த மூச்சே விட முடியாது, மூச்சு விட்டாலும் அப்படியே அனல் காற்று பறக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அந்த சாப்பிடும்போது வந்து அந்த காற்றோட அதாவது மூச்சுக்குள்ளலும் உணவுக்குள்ளலும் ஒரே இது தான் சரிங்களா. அப்படி சாப்பிடும்போது அந்த பவுடர் தானே, அதாவது அந்த நுரையீரலுக்கு போகிற அந்த டியூப்லேயும் வந்து போக வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படி போகும்போது உங்களோட லங்ஸை வந்து ரொம்ப வந்து எஃபெக்ட் பண்ணும். அப்படி அஃபெக்ட் பண்ணும்போது சடனாக வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து மூச்சு வந்து நின்று போக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து சாக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த கேம் இந்த ஒரு கேம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. வேணும் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து போட்டிருக்காங்க யூடியூப்பில். அது இதில் அதாவது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து போடுறான்னு சொல்லிட்டு தெரில. நீங்கள் வந்து சின்னமன் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து அடிச்சு பாருங்கள், நிறைய வீடியோஸ் வரும் அதை போய் பாருங்கள். ஆனால் என்னோட ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி நான் இப்போ சொல்கிற அந்த 10 games வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஸோ செகண்ட் ஒன் என்னென்னா ப்ளூ வேல், அதாவது நீலா திமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேமு. இந்த கேம் வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நிறையா குழந்தைங்க வந்து இதுக்கு அடிக்ட் ஆகி நிறையா குழந்தைங்க வந்து இறந்து போயிருக்காங்க. முக்கியமாக இந்த ரஷ்யாவில் பார்த்தோம்னா, அதாவது ரஷ்யா கண்ட்ரி, அதாவது நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியான ஒரு கண்ட்ரி,
இப்போ கூட வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரஷ்யாவில் வந்து நிறைய குழந்தைங்க, அதாவது 100 குழந்தைகளுக்கு மேலே வந்து இந்த ஒரு கேமால் வந்து ப்ளூ வேல்ன்ற அந்த கேமால் வந்து அடிக்ட் ஆகி, அதாவது அடிக்ட் ஆனால் அந்த கேமில் வந்து இன்வால்வ் ஆகி இறந்து போயிருக்காங்க, சூசைட் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒன் ஆஃப் சூசைட் கேம்ன்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால இது வந்து ஒரு ஒரு ஆன்லைன் கேம்ன்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்களாமா, அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களோட அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாத்தையுமே வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்களாமா. எப்படின்னா உங்களோட ப்ரைவேட்டை நீங்கள் என்னென்ன வச்சு அந்த கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பான் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்களாமா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தெரியுற மாதிரி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி அப் டு உங்கள் ஃபேஸ்புக்கு, உங்களோட ஃபேஸ்புக்கு எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டையும் வந்து ஆக்ட் பண்ணிடுவாங்களாமா. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களை பற்றி தப்பு தப்பாக போஸ்ட் போடுறது, அதாவது மற்றவங்களை பற்றி தப்பு தப்பாக போஸ்ட் போடுறது, தப்பு தப்பாக பேசுறது, அந்த மாதிரி வந்து எமோஷனலாக, அதாவது ஒரு எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணி உங்களை வந்து ஒரு டிப்ரெஷன் உள்ள கூப்பிட்டு போயிட்டு நீ இப்படி பண்ணலனா, அது ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுப்பாங்களாம், ஒரு 50 நாளைக்கு ஒரு 50 டாஸ்க் மாதிரி நீங்கள் வந்து லைக் அந்த டாஸ்க் எந்த மாதிரி இருக்குன்னா, உங்களோட கையில் வந்து பிளேடை வந்து வச்சு அந்த ப்ளூ வேல் ஷேப்புக்கு வந்து வரைகிறது, அதெல்லாம் சைடில் போஸ்ட் பண்ணுற பாருங்க, அதை பறிஞ்சிட்டு அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அவங்களுக்கு. அப்படி அனுப்பும்போது அந்த ஃபஸ்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அப்படியே வந்து ஒரு 15 டேஸ்க்கு வந்து கொஞ்சம் உங்களோட ஃபிசிக்கலை வந்து இன்ஜூர் பண்ணுற மாதிரி தான் வந்து ஒரு கேம் இருக்குமாம் அந்த கேமு. ஒரு 50 டேஸ்க்கு வந்து 50 சேலஞ்சஸ் கொடுப்பாங்க. அப்படி வந்து அப் டு அந்த எண்ட் ஆஃப் டேட்ஸ், அதாவது அந்த 50 டேஸில் வந்து, அதாவது லாஸ்ட் ஆஃப் அந்த கேமோட லாஸ்ட் டேயில் வந்து என்ன நடக்குன்னா நீங்கள் வந்து சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாமா. ஸோ அந்த குழந்தை, அதாவது இது பேசிக்காக வந்து டார்கெட் பண்ணுறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குழந்தை, அந்த சின்ன சின்ன குழந்தைகளை தான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட அதை வந்து உங்கள் வீட்லேயும் வந்து சொல்லக்கூடாது அப்படின்றதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து எமோஷனலாக வந்து பிளாக்மெயில் பண்ணிடுவாங்க. ஸோ அதை அவங்க அந்த மாதிரி குழந்தைங்க வந்து வீட்லேயும் சொல்கிறதில்ல. அப்படி வந்து அந்த கேமோட லாஸ்ட் டேயில் வந்து அந்த குழந்தைங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்கன்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ப்ளூ வேல் கேம்ன்ற ஒரு கேம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப வந்து எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு கேம்ன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது மேக்ஸிமம் வந்து இந்த அடல்ட் பசங்களாம் வந்து விளையாட மாட்டாங்க, ஒரு விளையாட தான் பார்ப்பாங்க. அப்படின்னா அது என்ன என்ன பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து லிமிட்ன்ற ஒரு விஷயம் வந்து தெரியும், அவங்க சொன்னாலும் வந்து பண்ண மாட்டாங்க. பட் வந்து டீனேஜ் பசங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அவங்க அந்த டீம் சொல்கிறத மாதிரி அப்படியே வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கேமை வந்து இதை ஃபர்தராக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 21 வயசு பையன், பிலிப் பூடேகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், எனக்கு சரியாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல அது அந்த இந்த பையன் வந்து ரஷ்யாவில் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பையனை வந்து எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இது வந்து இந்த பையன் வந்து ப்ளூவேல்ன்ற அந்த கேமை வந்து டெவலப் பண்ண அந்த டீமில் ஒரு பையன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கேமுக்கு வந்து இந்த கேம், அதாவது இந்த பையனை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஒரு 16 பொண்ணுங்களை வந்து ஸ்கூல் பொண்ணுங்களை சூசைட் பண்ண வந்து மோட்டிவேட் பண்ணதுனால வந்து இந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணி நீ வந்து சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். ஸோ அந்த ஒரு ரீசனால் வந்து இவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அதாவது இந்த கேம் வழியாக இப்போ நான் இப்போ சொன்ன அந்த கேமில், அதாவது நான் இந்த டாப் 2 தான் சொல்லியிருக்கேன், டாப் 1 வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இப்போ நான் சொன்ன அந்த கேம்லாம் வந்து எல்லாமே வந்து டீனேஜ் பசங்களாம் தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு சில கேம்ஸ் வந்து அடல்ட் பசங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். பட் வந்து இந்த டீனேஜ் பசங்களை தான் வந்து அந்த கேமில் வந்து அதிகமாக வந்து இன்வால்வ் ஆகி சூசைடும் பண்ணியிருக்காங்கன்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் குழந்தைங்க அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்ஸாக இருந்தால் உங்கள் குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட்லி வந்து உங்கள் குழந்தைகிட்ட வந்து அந்த ஆண்ட்ராய்ட் மொபைலே வந்து கொடுக்காதீங்க. ஆண்ட்ராய்ட் மொபைல் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்கள் குழந்தைங்க வந்து கெட்டு போயிடுவாங்க. நான் வந்து ஒரு 90 கிட்ஸ் தான், ஒரு நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் நான் வந்து வெளியே போய் தான் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருப்பேன். எப்படின்னா அந்த கில்லி இந்த மாதிரி இந்த கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆற்றுக்கு போகிறது, குளிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த நிறையா கேம்ஸ் வந்து விளையாண்டுருக்கேன். அதாவது வெளியே போய் தான் நான் விளையாடுவேன், எங்கள்கிட்ட வந்து மொபைல்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. பட் வந்து இப்போ வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து யாருமே வந்து வெளியே போகிறது கிடையாது, எல்லாமே வந்து இந்த மொபைலை வச்சு நோண்டிக்கிட்டு அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து ஈஸியாக போயிடுது. அதாவது ஒரு ஷார்ட்கட்டை தேடி தான் எல்லாம் ஓடுறாங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து தன்னோட குழந்தைய வந்து எப்படி வந்து அடக்கிறதுன்றது தெரியாமல் அந்த மொபைலை கொடுத்தா வந்து அடங்கிடுறான்னு சொல்லிட்டு அந்த உங்களோட மொபைலை வந்து கொடுத்துட்டு அவங்களோட மொபைலை வந்து கொடுத்துட்டு அவன் வந்து கத்தாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் வந்து நீங்களே வந்து உங்களோட பையனோட ஃபியூச்சரை வந்து அழிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் குழந்தைங்க மேலே உங்கள் குழந்தை மேலே வந்து உண்மையாக உங்களுக்கு வந்து அக்கறக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்ன்ற ஒரு ஃபோனை வந்து, அதாவது ஆண்ட்ராய்டு மொபைலே வந்து நீங்கள் கொடுக்காதீங்க. அப்படியே கொடுத்தாலும் அவன் அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுங்கள், அதாவது மானிட்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். ஸோ டாப் 1 இருக்கிறது என்னான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபயர் ஃபயரி அப்படின்னு சொல்லிட்டு கேமு. இது வந்து ஒரு ஆன்லைன் கேம் தான். இது எப்படின்னா அது மோஸ்ட்லி இந்த குழந்தைங்க, அதாவது பெண் குழந்தைகளை தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க, அடல், அதாவது டீனேஜ் குழந்தைகளை தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இது எந்த மாதிரி ஒரு கேம்னு பார்த்தோம்னா, அதாவது தீ தேவதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது ஃபயர் ஃபயரி தீ தேவதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கேமில் பேசிக் ஐடியா என்னன்னா, அந்த கேமோட பேசிக் ஐடியா என்னன்னா, அதாவது சின்ன சின்ன குழந்தை தான் வந்து டார்கெட் பண்ணுறான்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி வந்து அந்த குழந்தை வந்து அந்த கேம் விளையாடும் போது நீ வந்து அந்த கேமோட எண்டில் வந்து ஒரு
அதாவது நெருப்பு தேவதையாக வந்து மாறிடுவேன், நான் சொல்கிற அந்த விஷயத்தெலாம் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டே டு டே வந்து அந்த பொண்ணை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அந்த அந்த கேமுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அடிக்டாக வைக்கிறாங்க. அந்த கேம் அந்த கேமோட டீம்ஸ்லாம் வந்து அந்த பொண்ணை வந்து அந்த கேமுக்கு வந்து அடிக்டாக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அந்த குழந்தை வந்து எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது, ஒரு எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு 12 o'clock வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து யாருக்கும் தெரியாமல் நீ லைட்டை வந்து எந்த லைட்டையும் ஆன் பண்ணாமல் உங்கள் வீட்டோட கிச்சனுக்கு போ, அங்கே போயிட்டு உங்களை அந்த ஸ்டவ்வோட அந்த அதாவது கேஸ் சிலிண்டரோட ஸ்டவ்வை வந்து நீ திறந்து வச்சுட்டு அதை வந்து லைட்டிங் பண்ணாமல், அதாவது அந்த ஸ்டவ்வை வந்து எரிய வைக்காமல் அந்த திறந்து மட்டும் வச்சுட்டு வந்து நீ வந்து படுத்துக்கோ. நீ அப்படி படுத்துட்டுனா விடிய காலையில் வந்து நீ வந்து ஒரு அதாவது ஃபயர் ஃபைட்டியாக வந்து மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த கேமில். அப்படின்னா என்னென்னா தீ தேவதையாக வந்து மாறிடுவேன், நீ இப்படி பண்ணினா தீ தேவதையாக வந்து மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படி என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு குழந்தை, சோஃபியான ஒரு குழந்தை, ஒரு 5 குழந்தை என்ன பண்ணியிருக்குன்னா இந்த கேமில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வந்து பண்ணியிருக்கு. ஸோ அந்த குழந்தை அப்படி பண்ணதுனால அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்து நடந்துருச்சாமா, அதாவது கேஸ் ஆக்சிடென்ட்டு. அதில் வந்து அந்த பொண்ணு உடம்புல வந்து ஃபுல்லாக வந்து தீக்காயம், அவ்வளோ தீக்காயம், அந்த பொண்ணு வந்து இறக்கிறது கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து ஒரு அந்த ஸ்டேஜுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அதாவது அந்த குழந்தைக்கு வந்து ஒன்றும் தெரியாது, இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணுறது நாம் வந்து பண்ணணுமா இது வந்து சரியாக தப்பான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு தெரியாது. ஸோ நீங்கள் தான் ஆஸ் அ பேரண்ட்ஸ் நீங்கள் தான் வந்து அதை பார்க்கணும். ஸோ பர்சனலாக என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னா, உங்கள் குழந்தைங்க என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் வந்து உங்கள் குழந்தைகிட்ட வந்து கொடுக்காதீங்க. ஸோ நான் சொன்ன இந்த 10 கேமில் வந்து நீங்கள் வந்து எந்த கேம் வந்து ரொம்ப வந்து ஒரு ஆபத்தான கேமாக வந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன அந்த 10 கேமில் வந்து எந்த கேம் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்றதே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு இந்த 10 கேமை, நான் சொன்ன அந்த 10 கேம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டான்ற ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டையும் நான் இந்த வீடியோவில் நான் வச்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கோட ஒரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரெல்லாம் வந்து பாய், மணி சென்னி காஃபியா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், சியர்ஸ்.